நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னத திருநாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர் சொன்னது போல் என்னுடைய பெயர் சைலஸ். மனைவி வந்திருக்கிறாங்க எஸ்தர். ஆண்டவர் எனக்கு இரண்டு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அதே போல் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கிறாங்க. என்னை முதல் முதலாவதாக சிலர் பார்ப்பீர்கள், சிலருக்கு ஏற்கனவே தெரிந்த முகங்கள் இருந்திருக்கும். நான் சாலிகிராமத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஏற்கனவே குன்றத்தூரிலே ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு, கர்த்தரால் அழைக்கப்பட்டு அங்கே நான் இப்பொழுது வீடு ஷிஃப்ட் ஆகிட்டேன். போன வாரம்தான் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன். ஆகவே எனக்காக புதிய ஊழியத்தின் பாதைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த குன்றத்தூரிலே ஒரு புதிய சபையின் சாட்சி உருவாக்கப்படும்படியாக நீங்கள் எனக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவன் நடத்தும் வழிகள். தேவன் நடத்தும் வழிகள் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 13 அதிகாரம் 17-18 வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 13:17-18. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போகவிட்டதும் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசிலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ரெண்டு வசனம் படிச்சிட்டீங்களா? ஓகே. கர்த்தர் தாமே நாம் வாசித்த இந்த வேத பகுதியை நமக்கு ஆசிரித்து தருவாராக. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்த பொழுது சற்று நீங்கள் கவனித்தீர்களா? இங்கே இரண்டு வகையான வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா என்னென்ன வழி சொல்லப்பட்டுள்ளது? ஓகே, பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் ஒரு வழி, வேற வனாந்தர வழி அப்படின்னு போட்டிருக்குது இல்லைங்களா? நீங்க படிச்சீங்கன்னா அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது இல்லையா? அப்படிதான் எழுதிருக்குது. தமிழ் எப்படி இருக்குது? அந்த வழியாய் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு வழி என்னது? வனாந்தர வழி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப இரண்டு வழிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்பதாக இருக்கிறது. இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு போகக்கூடிய ஜனங்களுக்கு எத்தனை வழிகள் இருக்குது? கானான் தேசத்தை சுதந்திரிக்க எத்தனை வழி இருக்குது? ரெண்டு வழிகள் இருக்குது. ஒரு வழி அதாவது அந்த வழி அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா, பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் போகக்கூடிய வழி. இன்னொரு வழி வனாந்திர வழி. இதுல எந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க நீங்க? இப்ப கூகுள் மேப் போடுறோம். கூகுள் மேப் போட்டா எந்த வழியை காட்டும் நமக்கு? ஷார்ட் ரூட் இல்லையா? எது சீக்கிரமாக ஊர் போய் சேர முடியுமோ அந்த ரூட்டை என்ன செய்யும் கொடுக்கும். நாமளும் அதை தான் என்ன பண்ணுவோம், விரும்புவோம். கூகுள் எது சீக்கிரமாக வீடு போய் சேருதோ அதை என்ன செய்ய எனக்கு காட்டு, அது சந்து பொந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்கிரமாய் போகக்கூடிய வழியில் என்ன செய்வோம், தேர்ந்தெடுப்போம். ஆனால் இந்த தேவனை பாருங்க, எந்த வழியை நடத்தினாரு? அந்த வழியா இருந்தாலும், சீக்கிரமா ஊர் போய் சேரக்கூடிய வழியா இருந்தாலும், நம்முடைய தேவன் எந்த வழியில நடத்தினாரு? வனாந்தர வழியா நடத்தினாராம். அவர் கூகுள் மேப்பே தெரியல நம்ம ஆண்டவருக்கு. அப்படியா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தின் கொண்டுதான் உங்களோடு கூட பேச நான் ஆசைப்படுகிறேன். ஒரு தேவனுடைய வழிகள் நமக்கு புரியாத புதிராய் இருக்கிறது. ஒரு வசனத்தில் இவ்விதமாக படிக்கிறோம், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதை பல முறை அனுபவித்திருக்க கூடும். நாம் நினைக்கலாம், ஆண்டவரே ஏன் என்னை இந்த வழியில் என்ன செஞ்சீங்க, கொண்டு வந்தீங்க, இந்த வழியில் என்னை என்ன செஞ்சிருக்கலாம், நடத்தி இருக்கலாமே, இந்த பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத, போராட்டம் இல்லாத, சுலபமான வழியில் என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாமே ஆண்டவரே, அப்படி இருக்கு என்னை ஏன் இந்த வழியில் நடத்தி கொண்டு போறீங்க? சில பேர் நடந்து வந்திருப்பீங்க, சில பேர் அந்த வழியா என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க, போய்கொண்டு இருப்பீங்க. சில பேருடைய வாழ்க்கையில
எதிர்பார்த்து என்ன செஞ்சிருக்கிறீங்க, காத்து கொண்டிருக்கிறீங்க, எந்த வழியா ஆண்டவர் என்ன என்ன நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மூன்று வகையான கூட்ட ஜனங்களால் நாம் இங்கே என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில உங்க இருதயத்துல கேள்வி இருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆண்டவர் என்ன இப்படி இப்படி சோதனை செய்கிறாரு, இவ்வளோ பாடுகளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை இந்த வழியாய் கொண்டு போவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்மை அழிக்க அல்ல, நம்மை வாழ்விக்கவே ஆண்டவர் என்ன செஞ்சுறாரு, இந்த வழியாய் நம்ம என்ன செய்கிறார், கொண்டு போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவதாக 17வது வசனத்திலே இவ்விதமாக நாம் படித்தோம். யாத்திராகமம் 13:17 வசனத்திலே பார்வோன் இஸ்ரவேலரை போகவிட்ட பின் பெலிஸ்தரின் நாட்டிற்கூடாக பாதை கிட்டியதாக இருந்த போதிலும் இறைவன் அவர்களை அதற்கூடாக வழி நடத்தவில்லை. ஏனெனில் அவர்கள் யுத்தத்தை எதிர்கொண்டால் தங்கள் மனதை மாற்றி எகிப்திற்கு திரும்பி போய் விடுவார்கள் என இறைவன் சொன்னார். இங்கே வேறொரு மொழிபெயர்ப்பிலே நான் படிக்கிறேன். இங்கே தேவன் நாம் யார் என்பதை நன்றாக அறிந்தவர் யார் தெரியுங்களா? ஆண்டவர் மட்டும்தான். மனைவிக்கு கூட கணவன் யார் என்று சரியாக தெரியாது இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது சரியாக தெரியாது. ஆனால் நாம் யார் என்பதை யார் நன்றாக அறிந்திருக்கிறது? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களை இந்த வழியா நான் கொண்டு போனேன்னா நீங்க சீக்கிரமா என்ன ஆயிடுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க இல்லையா? நாம் எகிப்திற்கே திரும்ப என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்து விடுவீர்கள் என்பதற்காக தான் ஆண்டவர் அந்த வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தாமல் எந்த வழியா நடத்தினாரு, வனாந்திர வழியாய். நாம நினைப்போம், ஆண்டவரே இந்த வழியா என்ன கொண்டு போயிடுங்க, நம்ம சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், எல்லா காரியத்தையும் முடிச்சிடலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த வழியில நீங்க போனீங்கன்னா நிச்சயமா உங்க விசுவாசத்திலிருந்து நீங்க என்ன ஆயிடுவீங்க, வழி விலகி போயிடுவீங்க, நீங்க கெட்டு போயிடுவீங்க, தேவனை விட்டு என்ன செஞ்சிருவீங்க, விலகி போயிடுவீங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு அறிதலை ஆண்டவர் உங்களை குறித்து நம்மை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்தபடியினாலே தான் ஆண்டவர் அந்த வழியாய் நம்மில் அநேகரை என்ன செய்கிறதில்லை, நடத்துகிறதில்லை. மாறாக நம்மை எங்கு நடத்துகிறார், வனாந்திர வழியாய் என்ன செய்கிறார், நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏசாயா 40:11 வசனத்தை படியுங்கள். ஏசாயா 40:11 வசனம், மேய்ப்பனை போல தமது மந்தை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கவனித்தீர்களா, நாம் எப்படிப்பட்ட ஆடுகள் அப்படிங்கிறத யார் அறிந்திருக்கிறது, ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் நம்மளை அறிந்ததை காட்டிலும், மற்றவர்கள் அறிந்ததை காட்டிலும் பிரதான மெய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இன்னார் என்பதை என்ன செய்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அதனாலே தான் பேதுரு 5வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது பிரதான மெய்ப்பர் என்னாக போகிறார், வெளிப்பட போகிறார். ஆகவே உங்கள் மந்தைகளை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே. ஏன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த மந்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா, சரியாக நடத்த வேண்டும். அநேக விதமான ஆடுகள் சபையில என்ன செய்யக்கூடும், இருக்கக்கூடும். ஒவ்வொருவரும் எல்லாரும் ஒரே மாதிரியான ஆடுகள் கிடையாது, சில கரவலான ஆடுகள், சில நொண்டியான ஆடுகள், பல நிலைமையில் இருக்கும். ஆனால் நாம் அவர்களுடைய நிலைமையை அறிந்து நாம் நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதுதான் யாருடைய எண்ணம் தெரியுமா, தேவனுடைய எண்ணம். கரவல் ஆடுகளை அவர் எப்படி நடத்துகிறார், மெதுவாய் நடத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் நன்றாய் அறிந்திருப்பதனாலே தான் ஆண்டவர் நம்மை வனாந்திர வழியாய் என்ன செய்கிறார், கொண்டு போகிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த ரெண்டு வழிகளிலே ஆண்டவர் பெலிஸ்தருடைய வழியாய் போவதை தவிர்த்து விட்டு இந்த வனாந்திர வழியாய் தெரிந்து கொண்ட பொழுது அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடவில்லை. இந்த வனாந்திர வழியாய் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட 4 காரியங்களை ஆண்டவர் அவர்கள் கூடவே அனுப்புகிறார். கவனித்தீர்களா, இந்த வனாந்திர வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை தனியாய் என்ன செய்யல, அனுப்பல,
இவங்களோடு கூட நான்கு காரியங்களை என்ன செய்யறாரு தெரியுமோ, அனுப்புறார் தேவன். அதுதான் அதிசயம். இந்த பெலிஸ்தீர் வழியா போயிருந்தாங்கன்னா ஒருவேளை வந்திருக்குமோ வராதோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வனாந்திர வழியிலே தான் தேவன் இன்னார் என்பதை நாம் என்ன செய்ய முடியுங்க, அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் எதற்காக இந்த வனாந்திர வழியை அனுப்பினாருன்னா, உங்களை நடத்தக்கூடிய உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவன் இன்னார் என்றும், அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ளவர் என்றும் தம்முடைய ஜனங்கள் அறிந்து புரிந்து கொள்ளும்படியாகவே ஆண்டவர் எந்த வழியாய் நம்மை நடத்துகிறார், இந்த வனாந்திர வழியாய் நடத்துகிறார். பிரியமானவர்களே, உங்கள் மனதிலே கேள்வியில் இருக்கலாம், ஆண்டவர் ஏன் என்னை இந்த பாடுகளோடு பிரச்சனையோடு போராட்டங்களோடு இந்த வனாந்திர வழியிலே நடத்துகிறார் என்றால், அதற்கான பதில் என்ன தெரியுமா, நீங்கள் சேவிக்கக்கூடிய உங்களை ரட்சித்த இந்த மகா பெரிய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படவில இருக்கிறார்கள். ஆனால் என்ன வந்தது, பெருங்காற்று வந்தது. அந்த படவு அமிழத்தக்கதான அலைகள் என்ன செய்தது, வந்தது. நாம நினைக்கலாம், எங்கயா ஆண்டவர் தானே அந்த படவுல இருக்கிறாரு, அப்படி எப்படி பெருங்காற்று வர முடியும், எதுக்காக அந்த சோதனை வரணும், நினைக்கிறது சரிதானே. நமக்கு எனக்குள் ஆண்டவர் இருக்கிறாரே, என்னை நடத்துகிறவர் அவர் அல்லவா, அப்படி இருக்கு ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் வருகிறது. அங்கேதான் நாம் இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள், என்ன தெரியுங்களா, ஒரு புதிய சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். இவருக்கு எதில் மேலும் வல்லமை இருக்கிறது, இயற்கையின் மேலும் என்ன இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நாம நினைச்சோம், நாம நினைத்தது ஒண்ணு, ஆனா இவரு நாம நினைத்ததற்கு மேலாக இருக்கிறார் என்பதை அந்த பிரயாணம் தான் நமக்கு காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இங்கே நாம் நான்கு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சுட்டி காட்டும்படியாக ஆசைப்படுகிறேன். இந்த வனாந்திர வழியாக இருந்த போதிலும் முதலாவதாக இந்த நான்கு காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்தது. பாருங்க, இந்த நான்கு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் பார்க்க முடிந்தது. ஆனால் மற்ற யாருமே என்ன செய்ய முடியல தெரியுங்களா, பார்க்க முடியல. இப்ப எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டாங்க. வந்த பிறகு எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, யாத்ராகமம் 14:3. யாத்ராகமம் 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் படிக்கிறேன், இஸ்ரவேலர் மனம் குழம்பி நாட்டை சுற்றி அலைந்து திரிகிறார்கள், பாலைவனம் அவர்களை சூழ்ந்து கொண்டது என்று பார்வோன் நினைப்பான். ஆண்டவர் வனாந்திர வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு. இதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய யார், பார்வோன். புறஜாதிகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இந்துவிலிருந்து மற்ற மதத்திலிருந்து ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கலாம், ஏற்றுக்கொண்டிருக்கலாம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நம்ம கடவுளை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வேற கடவுளை நாடி போனாங்க, பாருங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம், எவ்வளோ உபத்திரவம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம், கேட்டிருப்போம். அநேகர் சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம், இயேசுவை பின்பற்றுறாங்க ஆனா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பாடுகள் பாருங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதை தான் இங்கே பார்வோன் சொன்னான். என்ன சொன்னான், இங்கிருந்து போனாங்க ஆனா இப்ப என்ன ஆச்சு, திகைத்து திரிகிறார்கள், மனம் குழம்பி போயிட்டாங்க, எந்த வழியில போறதுன்னு அவங்களுக்கு தெரியல, வனாந்தரம் அவர்கள் என்ன செய்து விட்டது, அடைத்து விட்டது, முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை, இனி அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் யார் பார்க்கக்கூடிய பார்வை, உலகம் பார்க்கக்கூடிய பார்வை. நம்மை உலகம் இப்படிதான் பார்க்கிறது, போச்சு இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இயேசு கிட்ட போய் சேர்ந்தாங்க அவங்க வாழ்க்கை என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வனாந்திர வழியிலே அவர்கள் பார்க்க முடியாததை நம்மளால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அற்புதமான நான்கு காரியங்கள். முதலாவதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த அந்த காரியம் என்ன தெரியுங்களா, ஆதியாகமம் புஸ்தகம் 50:24. ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி,
நான் மரணமடை போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மண்டி. யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகள் சேனைக்கு முன்பாக நடந்து தேவதூதானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இல்லை, 13:19. மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களிடம் கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பி சொல்லி இஸ்ரேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். இங்கு யாரை குறித்து நாம் படிக்கிறோம்? இரண்டு பகுதியை நாம் படித்தோம், ஆதியாகம புஸ்தகம், யாத்திராகம புஸ்தகம். ஆதியாகம புஸ்தகத்திலே யோசேப்பு தன் உயிரோடு இருந்த பொழுது என்ன சொன்னார்? இஸ்ரேல் தன்னுடைய சகோதரை பார்த்து சொன்னார், நான் மரித்த பிறகு என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து என்ன செய்யணும்? கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். அப்ப சொல்லும் போது சொன்னாரு, தேவன் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? சந்திப்பார். இந்த எகத்திலிருந்து தேவன் உங்களை என்ன செய்வாரு? கொண்டு போவாரு. எங்க? கானான் தேசத்துக்கு கொண்டு போவாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய எலும்புகளையும் கூட என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டு போகணும். இப்ப யாத்திராகம புஸ்தகத்துல நம்ம படிச்சோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க, கூட எதுவும் போகுது? எதுவும் போகுது? யோசேப்பினுடைய எலும்பும் போகுது. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் எதுவும் இருக்குது? இந்த யோசேப்பினுடைய எலும்பும் போகுது. அப்படின்னா என்ன? இவர்கள் இந்த வனாந்தர வழியாய் போகும் பொழுது அவர்களோடு கூட எதுவும் இருக்குது? யோசேப்பின் எலும்பு. இந்த யோசேப்பின் எலும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? விசுவாசம் கூடவே வருகிறது. அல்லேலூயா. விசுவாசம் கூடவே வருகிறது. வனாந்தர வழியாய் நாம் போனாலும் நம்மளோடு கூட என்ன வருகிறது பிரியமானவர்களே? விசுவாசம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்படியாக அந்த யோசேப்பின் எலும்புகள் வந்தது. சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு இஸ்ரவேலன், ஐயோ இவ்வளோ தூரம் நான் நடக்கணுமா? இவ்வளோ தூரம் என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணுமா? இவ்வளோ பிரச்சனையா? ஈஸியாக கடவுள் என்ன செஞ்சுருக்கலாம்? என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, ஏன் இந்த வழியாக நடத்தினார்? அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு முன்னதாக ஒரு எலும்பு என்ன செய்கிறது? போகிறது. யாருடைய எலும்பு? யோசேப்பின் எலும்பு சொல்லுகிறது, நிச்சயமாய் நீங்கள் எங்கே போவீங்க? கானான் தேசத்தில் பிரவேசிப்பீங்க. அப்படிங்கிற விசுவாசத்தை ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும், சோர்ந்து போய் இருக்கக்கூடிய இஸ்ரவேலனுக்கும் என்ன செய்கிறது? அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கும் நமக்கு நம்மோடு கூட என்ன இருக்குது தெரியுமா? விசுவாசம். எபிரேய புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், என்ன 12 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. அப்ப சோர்ந்து போன ஒரு இஸ்ரவேலன் நோக்கி பார்க்கிறான். அந்த எலும்பை பார்த்த பொழுது அவன் என்ன ஆகிறது தெரியுமா? அவனுக்கு உயிர் மீட்சி வருகிறது. அவன் வல்லமை கொள்ளுகிறான், கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். அதை போலவே மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகள், மேகம் என்றைக்கும் என்னாகிறது இல்லை, வானத்தை விட்டு போவதே கிடையாது. நம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது எங்க இருக்கிறது மேகம்? எப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. அதை போல இந்த திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்ம என்ன செய்கிறது தெரியுமா? சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் சோர்ந்து போகும் பொழுது, பலவீனம் அடையும் பொழுது, சோதனைக்குட்படும் பொழுது இந்த திரளான சாட்சிகள் போன்ற அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு சொல்லுகிறது, முன்னேறி போ, சோர்ந்து போகாதே, விசுவாசத்தை விட்டுவிடாதே, முன்னேறி போ என்று சொல்லி நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், ஏன் என் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், பயப்படாதிருங்கள், விசுவாசங்கள் கூடவே இருக்கிறது. இரண்டாவதாக 21:20 படியுங்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தேமிலே பாளையமிறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரண்டாவதாக இந்த வனாந்திரத்திலே நம்மோடு கூட ஒன்று வந்துகிட்டே இருக்குது. என்னது? வழிகாட்டி கூடவே என்ன செய்கிறது? வருகிறது. ஆண்டவர் நம்மை வனாந்திரத்தில் அனுப்புகிறது என்பது உண்மைதான். ஆனால் இந்த வனாந்திரத்தில் நம்மளை தன்னந்தனியாக என்ன செய்யல, திக்கு தெரியாத காட்டில் கடவுள் நம்மளை கொண்டு போய் விட்டுறல,
நம்ம கூடவே இன்னொன்று என்ன செஞ்சுருக்கிறாரு, அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். எதை? வழிகாட்டி. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் பகல்லையும் இரவிலையும் என்ன செஞ்சுட்டே இருக்குது, வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். பிரியமானவர்களே, இந்த மோசையை யாரை இவங்களை கூட்டிட்டு போறது? மோசே. இந்த மோசேக்கு இந்த இடமெல்லாம் தெரியுமா? இந்த வனாந்திர பகுதியெல்லாம் மோசேக்கு தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியும். இந்த வனாந்திர பகுதியெல்லாம் யாருக்கு நன்றாக தெரியும்? மோசேக்கு நன்றாக தெரியும். ஆனால் மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகல, கூட்டிட்டு போகல. யார் கூட்டிட்டு போறது? ஆண்டவர் கூட்டிட்டு போறார். கவனிச்சிங்களா? இங்கே நம்முடைய சொந்த ஞானமும் நம்முடைய திறமையும் இந்த வனாந்தர பிரயாணத்தில் துளி அளவும் என்ன செய்யாது? உதவவே உதவாது. நமக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கலாம், நமக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் இதை எல்லாவற்றையும் கடந்து தேவனுடைய உதவி என்பது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இங்கே நாம் படிக்கிறோம், மோசே அவர்களோடு கூட இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? நடத்தினார். இந்த மோசே என்ன சொல்றாரு பாருங்க, யாத்ராகம புஸ்தகம் 33:15. யாத்ராகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னுடைய கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம், கொண்டு போகாதீரும். இந்த மோசே என்ன சொல்றாரு? யார் இவர்? எகிப்தில சகலவற்றையும் கற்ற ஒரு நல்ல இளவரசன். இந்த மோசேதான் இங்கிருந்து எங்க ஓடினாரு? மீதியான் தேசத்துக்கு ஓடினாரு இல்லையா? எந்த வழியா போனாரு? இந்த வனாந்தர வழியாய்தான் போனார் என்று நாம் படிக்கிறோம். இந்த ரூட் எல்லாம் யாரு கத்துப்படி? மோசை கத்துப்படி. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மோசை கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு உண்பதாக செல்லாவிட்டால் எங்களை இங்கிருந்து என்ன செய்யாதரும், அனுப்பாதரும். நான் எவ்வளவோ தெரிந்தவனா இருந்தாலும் நீர் எங்களுக்கு முன்னதாக என்ன செய்யணும் ஆண்டவரே, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோசே ஆண்டவரை மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 40:36-37 வசனங்களை படியுங்கள். யாத்ராகமும் 40:36-37. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களும் திருச்சட்சமாய் பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுங்களா? யாரும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், எந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது இரண்டாவது, இன்னைக்கு பிரயாணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, மோசையின் இடத்துல போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? காலையில் எல்லாம் எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்ச உடனே எங்கே வராங்க, வீட்டு வாசலில் வராங்க. அவங்க கண்கள் எல்லாம் எங்கே இருக்குது? ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய கண்கள் எங்கே இருக்குது? அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே அந்த மேகஸ்தம்பம் மேலே எழும்பி இருக்குதா அல்லது அப்படியே இருக்குதா? அப்படி என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், மேகம் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன கிடையாது? பிரயாணம் இல்லை. மேகம் எழும்புச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பிரயாணம் இருக்குது, மூட்டையெல்லாம் என்ன கட்டுங்க, நம்ம என்ன செய்யலாம், பிரயாணத்தை துவங்கலாம். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பிரயாணத்தை குறித்து, தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய காரியங்களை குறித்து மற்றவங்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வேத புத்தகத்தினிடத்துல கர்த்தரிடத்துல ஒவ்வொரு நாளும் நம் வரும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். பிரியமானவர்களே, இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பயுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நாம் என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும் இல்லையா? ஐயா நீங்கள் எனக்காக ஜெபிங்க, நீங்கள் எனக்காக ஜெபிங்க அப்படின்னு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத காட்டிலும் நீங்களே நேரடியாக கர்த்தரிடத்தில் சென்று ஆண்டவருடைய உதவியை ஒத்தாசி என்ன செய்யணும், நாடக்கூடிய அந்த நல்ல பழக்கத்தை என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் இந்த வனாந்தர வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லைங்களா? இந்த வனாந்தர வாழ்க்கையாக இருந்த போதிலும் இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாடம் என்ன தெரியுமா? தேவனை நாம் சார்ந்து என்ன செய்கிறோம், வாழுகிறோம். தேவனுடைய உதவியை நாடி நாம் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வனாந்தர வாழ்க்கையிலே
கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்கிறாரு? வருகிறார். நம்முடைய வழியை நமக்கு என்ன செய்கிறார்? காட்டுகிறார். மூன்றாவதாக 14:13 யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் என்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈர்த்திரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மூன்றாவதாக இந்த வனாந்திர வழியாய் நாம் போனாலும் நம்மளோடு கூட யார் வர்றது? மூன்றாவதாக யாருங்க வர்றது? அற்புதத்தின் தேவன் நம்ம கூடவே வரார். முதலாவது யார் வர்றதா நம்ம படித்தோம்? விசுவாசம் கூட வருகிறது. இரண்டாவது வழிகாட்டி இல்லையா, மேகம் நம்ம கூடவே வருகிறது. மூன்றாவதாக தேவனே நம்ம கூட வராருங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்ம கூட வராரு இந்த பிரயாணத்தில். என்ன அப்படின்னா, 14:3 படிங்க, 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். இங்கே எகிப்தியன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம், அவங்கெல்லாம் திகைத்து திரிகிறாங்க, வனாந்தரம் அவங்களை என்ன ஆயிடுச்சு? அடைச்சி போட்டுருச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? எங்கே இருக்கிறாங்க? நம்ம படித்த இந்த வசனத்தில் 14:13 செங்கடல் நடுவிலே, செங்கடலிலே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க இல்லைங்களா? செங்கடல் அக்கறை கரையிலே என்ன செய்கிறாங்க? நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பார்வோனுக்கு வசமாக போயிடுச்சு. என்ன, இவங்களை போய் நம்ம என்ன செஞ்சிடலாம்? பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலாம், திரும்பவும் என்ன செஞ்சிடலாம், நம்ம தேசத்துக்கே கூட்டி கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய இராணுவங்களோடு அங்கே புறப்பட்டு வருகிறான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய ரதத்தை கண்ட பொழுது என்னானாங்க தெரியுமா? எங்களுக்கு எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்தீங்க? எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சாகும்படியாகவா இந்த இடத்துல எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தா எங்களுக்கு நலமா இருக்குமே என்று சொல்லி அங்கே கூக்குரல் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? அவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? செங்கடல், மிகப்பெரிய கடல், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது செய்ய முடியுங்களா? மனுஷீகத்துல சிந்தித்து பார்த்தா இதை கடந்து போக முடியுமா? பாலம் அமைச்சு போக முடியுமா? பாலம் அமைச்சாலும் எத்தனை வருஷம் ஆகும்? அதுக்குள்ள யார் வந்துருவாங்க? பார்வோன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். கப்பல் கட்ட முடியுமா? படகு செய்ய முடியுமா? வேற எதையாச்சும் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஐயோ, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்? கடைசி எல்லைக்கு வந்து விட்டேன், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற அந்த நிலையில் தான் யார் கிரியை செய்கிறது? நம்முடைய ஆண்டவர் தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். என்ன படித்தோம்? 14:13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், பயப்படாதிருங்கள். அங்கே வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். எப்ப இந்த வார்த்தை வரும்? வனாந்திர வழியா போனாதான் என்ன வார்த்தை வரும்? பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மளை இந்த பக்கத்துல கூட்டிட்டு போறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். யார்? நீ பயங்கரமா பிரசங்கம் பண்ற, பயங்கரமா வேத ஆராய்ச்சி கூட்டத்திலாம் பேசுற, நல்லா பாடுற, எல்லாமே இருக்குது. ஆனா உள்ள என்ன இருக்குது? பயம். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு போயிட்டு சொல்றாரு, பயப்படாதிருங்கள். அடுத்த வார்த்தை பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நம்ம என்ன ஏதாவது செய்யணுமா? நம்ம என்ன சொல்றது? நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லப்பட்டுள்ளதா? படகு கட்டுங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுள்ளதா? நீங்க சும்மா இருங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்ய போவதை என்ன செய்யறீங்க? பாப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க என்ன செய்வீங்க? சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? யுத்தம் செய்ய போகிறார். கடலை நம்மளால பிரிக்க முடியாது, ஆனால் கர்த்தருக்கு இதெல்லாம் என்னது? சர்வசாதாரணம். அங்க நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் கீழ்காற்றை என்ன செய்தார்? அனுப்பினார். அந்த மிகப்பெரிய சமுத்திரம் என்னானது தெரியுமா? இரண்டாக பிரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி போனாங்களாமா? எப்படி போனாங்க? அந்த கடல் நடுவிலே
தரை பாலத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தரையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். பிரியமானவர்களே, இது வனாந்திர வழியாக இருந்தாலும் நம்ம கூட யார் வர்றது? அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்ம கூடவே வராருங்க. நம்மளால இந்த பிரச்சனைகள் மலைப்போட இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆகவே பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதத்திலே ஏராளமான முறை, ஏறக்குறைய 365 முறை சொல்லுவார்கள். என்ன வார்த்தை இருக்குது? பயப்படாதிருங்கள். பய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பார்வையிலே பார்வோன் சமீபத்து வந்து விட்டான். செங்கடல் முன்பதாக இருக்கிறது, நம்பிக்கை இல்லை என்பதுதான் நம்முடைய நிலைமையாக இருக்கலாம். ஆனால் மறந்து போகாதிருங்கள், அற்புதத்தின் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, பதினான்காம் அதிகாரம் 29 வசனம், 14:29, இஸ்ரேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எரேமியா 2:5 வசனம் படிங்க. எரேமியா 2:5, எரேமியா 2:5 வசனம், கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணினவரும் அவாந்தர வழியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரணம் இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினோருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். இங்கே எரேமியா இங்கே என்ன சொல்றாரு? சொல்றாரு, பிதாக்கள் இப்படி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் அவர்களை இப்படிப்பட்ட இடத்தின் வழியாக என்ன செய்தார்? நடத்தி கொண்டு வந்தார். சாட்சியாக என்ன செய்யப்படுகிறது என்றால் இங்கே அறிவிக்கப்படுகிறது, சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கே என்ன வருகிறது? உற்சாகம் வருகிறது. பலவீனமானவர்கள் அங்கே உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். சங்கீதம் 91:13, சங்கீதம் 91:13, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். ஓகே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? என்ன, நீ என்ன செய்வ? நடப்ப. எதன் மேல நடப்ப? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து. எவ்வளவு ஆச்சரியம், நடக்க முடியுமா? அது மேல நடந்தா என்ன ஆயிடும்? பீறி போட்டுரும், பாம்பு நம்மளை என்ன செஞ்சிடும்? கொத்திடும். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எதுவுமே ஒன்றும் செய்யாத. சிங்கத்தை போல ஜனங்கள் இருக்கலாம், நம்மளை எதிர்க்கிறவர்கள் இருக்கலாம், பாம்பை போல விஷம் உள்ளவர்கள் நமக்கு சுற்றி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது யாருமே எதுவுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இதற்காக தான் கர்த்தர் நம்மளை எங்கே நடத்துகிறாரு? வனாந்திர வழியாய் நடத்துகிறார். அந்த வழியாய் கர்த்தர் நம்மளை நடத்தாமல் இந்த வனாந்திர வழியாய் நடத்தி செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை படித்து நாம் நிறைவு செய்வோம். ஏசாயா 43:1, ஏசாயா 43:2-5 வரையில வசனங்கள், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது, நான் இஸ்ரேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாயி கர்த்தர், உன்னை மீட்பும் பொருளாக எகிப்தை உனக்கு ஈடாக எகிப்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம்பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நீ அருமையானவன், நீ எனக்கு பிரியமானவன் சொல்றாரா? நீ எனக்கு அருமையானவன், நீ எனக்கு பிரியமானவன்.
நாம் எல்லாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவங்களாமா? அருமையானவர்கள். நாம் எல்லாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவங்க? பிரியமானவர்கள். அதனால் இந்த வழியா நீ போவ, அங்கே போக மாட்டேன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நம்ம எல்லாரும் அவருக்கு பிரியமானவங்க, அவங்களுக்கு அவருக்கு பிள்ளைங்க தான். அப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? இந்த வழியாய் கொண்டு போகிறாரு, இந்த வனாந்திர வழியாக கொண்டு போகிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிசயம் என்ன தெரியுமா? அந்த வழியாக நீ போவ, ஆனால் எதுவுமே உன் மேலே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆகவே கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் நீங்கள் என்ன செய்யாதிருங்க? சோர்ந்து போகாதிருங்க. ஐயா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன உண்டு? இந்த பூமியில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே ஜெயித்தவர் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறாருங்க. ஆகவே இங்கே மூன்று விஷயங்களை நாம் படித்தோம். ஆண்டவர் நம்மளோடு கூட எப்பொழுதும் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். முதலாவது என்ன படித்தோம்? யாருக்கு தான் இந்த வனாந்தரத்திலே நம்மோடு கூட யார் வருது? விசுவாசம் நம்மளோடு கூட வருது. இரண்டாவது, வழிகாட்டி நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது. மூன்றாவது, அற்புதத்தின் தேவன் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை பலப்படுத்துவாராக, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நமக்கு அருள் புரிவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சபையில் உள்ள மூப்பருக்கும் அருமையான ஊழியருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.